கைஸ் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் கரின கரின நம்ம தீபாவளிக்குன்னு சிறப்பா ஒரு சில சம்பவம் பண்ண போறோம் நம்ம டாப் கிரிமல் பண்டல் இருக்குல்ல அது ரிட்டர்ன்ல வருது லக்கி ரயில் நம்மளுக்கு புதுசா தீபாவளிக்குன்னு பண்டல் வேற மாதிரி இருக்கு லக்கி ரயில் விட போறோம் அப்கமிங்ல என்னென்ன வரப்போகுது அட்வான்ஸ் சர்வர்ல தல கேரக்டரு கேரக்டரோட ஃபர்ஸ்ட் லுக் எல்லாத்தையும் பார்க்க போறோம் வீடியோ மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோல நாளைக்கு நம்மளுக்கு வரப்போற 90% டிஸ்கவுண்ட்ல மிஸ்ட் அப் அதுல நம்மளுக்கு என்னென்னலாம் வந்திருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு ஈவகன் டோக்கன் நீங்க எடுக்கலாம் எமௌண்ட் எடுக்கலாம் குளோபல் எடுக்கலாம் கரணக்கரை நம்மளுக்கு காலையிலேயே ஒரு ஈவெண்ட் ஓபன் ஆகுது மிஸ்ட் அப் 90% டிஸ்கவுண்ட்ல அக்கா பண்டல் ஒரு பேக் பேக் இது ரெண்டும் நம்மளுக்கு முன்னாடி காமிச்சிருப்பாங்க இந்த ரெண்டுமே எடுக்கணுமா அப்படி கேட்டீங்கன்னா ரெண்டு புதுசா வந்திருக்கு மற்றபடி எல்லாமே ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிறது இல்லைன்னா அப்கிரேட் பண்ற டோக்கன் இந்த மாதிரி தான் முக்கியமா நம்மளுக்கு இந்த அக்கா பண்டல் இருக்கு பாத்தீங்களா அதோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும் பாட்டம் ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா செம சூப்பரா கொடுத்திருப்பாங்க ரோஸ் பிளாக் ரெண்டே கலர் தான் ரோஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும்ல அதனால இந்த ரோஸ் பண்டல் எடுக்கணும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பண்டல் நல்லா இருக்கும் ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் எதுவுமே குறை சொல்ல முடியாது அடுத்த சம்பவம் இதில் மட்டும் இறங்கிறாதீங்க ஏன்னா இதில் பேக் பேக்னு வந்திருக்கு இந்த பேக் பேக் வந்து 300-200 டைமண்டில் கிடைக்கும் இது வந்து பெஸ்ட்டாக அப்படி கேட்டிங்கன்னா தேட் லெவல் பேக் பேக் எதுவும் ஒரு சதுர பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கான் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை மிஸ்ட் சாப்புக்கில் உருப்படியாக என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா ஈவகன் டோக்கன் தான் ரொம்ப கம்மியான டைமண்டில் வெறும் 90% டிஸ்கவுண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஈவகன் டோக்கன் வாங்கி போட்டுருங்க உங்கள்கிட்ட ஈவகன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் தான் நீங்கள் டிஸ்கவுண்ட் எடுக்க முடியும் வேறு பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அடுத்த சம்பவம் தீபாவளி ஈவெண்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த லாபி இப்படி தான் இருக்க போகுது தீபாவளி டைமில் தலை கேரக்டரும் வருது தலை தீபாவளி அப்படின்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதோட லாபி ஃபர்ஸ்ட் லாபி தீபாவளி லாபி இப்படி தான் இருக்குது ரெண்டு சைடும் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் சம்பவம் ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு பண்டல் வரும்ல அதெல்லாம் பாருங்க செம சூப்பரா இருக்கு கேமுக்குள்ள சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு தீபாவளினாவே கேமுக்குள்ள சேஞ்ச் ஆகும் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு ஒரு பிளேன்ல அப்படியே போட்டு விட்டுருதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்த பாக்ஸ் குள்ள பாத்துட்டீங்கன்னா ஹாப்பி தீபாவளிங்கிற மாதிரி கலர் கலரா இருக்கு என்னடா உள்ள உள்ள லூட் எல்லாம் ஒன்னும் தெரியல ஆனா வெளியே உள்ள கலர் மட்டும்தான் பாக்குறதுக்கு மங்களகரமா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு கரணக்கரை பண்ணதுலேயே உருப்படியான வேலை இந்த மாதிரி சிறப்பா பண்றதுதான் நம்ம டிராப் பார்த்தீங்களா டிராப்புக்குள்ள பாருங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குப்பா கலர் மட்டும் நம்ம தீபாவளிக்குன்னு ரொம்ப சூப்பரா மங்களகரமா ஒரு கலர் கொடுத்துருக்காங்க தீபாவளியோட காலண்டரு இந்த மாதிரி தான் இருக்க போகுது தலை கேரட்டோட பேட் பால் வந்திருக்கு அது போக ஒரு சின்ன நைப் கொடுத்துருக்கான் எல்லாமே இந்த மாதிரி தான் இது வரப்போகுது பண்டல் தீபாவளிக்குன்னு பண்டல் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க பண்டலோட அந்த டேட்டு அது போக ஹேர் ஸ்டைலு பாட்டம் ஷர்ட்டு அந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட சிக்ஸ் பேக் உடம்பு தான் வர மாதிரி இருக்கு பாட்டம்ல அந்த டேட்டு கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கு ஒயிட் கலர்ல வேற மாதிரி பார்க்குறதுக்கு சும்மா கெத்தான ஒரு பண்டல் இருக்கு இந்த பண்டலை நீங்க வந்து எவ்வளோ டைமண்ட் கொடுத்தாலும் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு செம பண்டல் கரணக்கர தீபாவளிக்குள்ள ஒரு நல்ல பண்டலை கொடுப்பா ஆனால் டைமண்ட் எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம வாங்கிடுவோம் அதனால உருப்படியான ஒரு நல்ல பண்டலை கொடுத்துருக்காங்க கரணக்காரன் அடுத்த சம்பவம் ஓரியன் கேரக்டர் அப்டேட்டுக்கு அப்புறம் ஓரியன் கேரக்டருக்கு ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படி கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த வீடியோல பாருங்க கேரக்டருக்கு நிறைய கேரக்டருக்கு பவர் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கரணக்காரன் அதில் முக்கியமாக ஓரியன் கேரக்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுற கேரக்டர் பழசில் 45 டேமேஜ் கொடுக்கும் அந்த கேரக்டர் ஸ்கில்ல யூஸ் பண்ணால் இப்போ 30 டேமேஜ் தான் கொடுக்குது இனிமேல் நம்மளுக்கு அப்டேட்டுக்கு அப்புறம் 30 டேமேஜ் மட்டும் தான் கொடுக்கும் ஊக்காங் கேரக்டர் நிறைய பேர் இந்த ஊக்காங் கேரக்டருக்கு பவர் குறைஞ்சிட்டா அப்படி கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது ஊக்காங் கேரக்டர் அப்படியே தான் இருக்குது அதோட ஸ்கில்லுக்கு ஸ்கின்னு கொண்டு வந்திருக்காங்க கரணக்காரன் டைமண்ட் எவ்வளவோ கொடுத்து நம்ம எந்த பொருளை வாங்குவோம் ஆனால் கேரக்டரோட ஸ்கில்ல ஒரு டைமண்ட் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு பாருங்க ஊக்காங் கேரக்டரோட பவரை இதுதான் அந்த பவரை யூஸ் பண்ணும்போது அந்த செடி பதிலாக ஒரு பொம்மை மாதிரி இருக்கு பார்க்கறக்கு தலையாட்டி பொம்மை மாதிரி கொடுத்துருக்கான் கரணக்காரன் எப்படிலாம் சம்பாதிக்கிறான்னு பாருங்க நார்மலாக யூஸ் பண்ணுறக்கும் அதோட ஸ்கின்னை பார்க்கறக்கும் வித்தியாசங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு டிமிட்ரி கேரக்டர் ரொம்ப நாளாக நம்ம அந்த கேரக்டரை யூஸ் பண்ணுறாத ஆளே கிடையாது யாரில் அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறீங்க ஹார்ட் போட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிட்டுறேன் கரணக்கரை இப்போலாம் நல்லது பண்ண தொடங்கிட்டான் இந்த டிமிட்ரி கேரக்டருக்கு 60 செகண்ட் இருந்த அந்த கூல்டவுன் அப்படிங்கிறது 90 செகண்ட் ஆயிருச்சு அதாவது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அதோட கூல்டவுன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 90 செகண்ட் அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கேரக்டர் வேறு மாதிரி இல்லை யாரும் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது சோனியா கேரக்டர் நிறைய பேருக்கு சோனியா கேரக்டரை பற்றி பொறாமையாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் ஓசிக்கில் எடுக்கிறானே அதனால் அந்த கேரக்டரோட பொறாமையே அதுதான் மேட்ரு ஆனால் அந்த கேரக்டருக்கு இனிமேல் 150 HP கிடையாது 100 HP அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கான் பரவாயில்ல கரீனாக்கார உருப்படியாக ஒரு வேலை பண்ணியிருக்கான் ஃப்ரீ ஃபயரோட அடுத்த ஒரு பெரிய ஒரு செலப்ரேஷனே தலை தோனி தான் நம்ம தலை தோனி நம்ம ஃப்ரீ ஃபயர் பிளேயருக்காக எவ்வளவோ ஒரு நல்லது பண்ணியிருக்காரு அதை சொன்னால் வந்து உண்மையில் ரியலாக பண்ணியிருக்காரு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் 1000 டைமண்ட் 500 டைமண்ட் கிடைக்கும் நம்ம தலை தோனி அவர் வந்து ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயரோட இந்தியாவோட பிராண்ட் அம்பாசிடர் அதே மாதிரி வின்ஸோ கோல்ட் ஆப்லேயும் பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டார் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதுக்கு இதுக்கு என்ன ப்ரோ வித்தியாசம் கேட்டிங்கன்னா வின்ஸோ கோல்ட் ஆப்பில் ஜஸ்ட் கேம் விளாண்டாலே போதும் உங்களுக்கு ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கிடலாம்
இதுதான் தல தோணி சொல்லியிருக்காரு. இப்போ நான் ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன், இந்த கேம் நான் ப்ளே பண்ணி முடிக்கும் போது எவ்வளோ டைம் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுது அப்படிங்கிறத லைவாக பாருங்கள். இப்போ நான் கேம் விளாட்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் தான், அதை ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட்டில் நான் எப்படி டைமண்டை கிளைம் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். இந்த ஆப்போட லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. வேறு யார் மூலியமாவது WINZO கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணால் ஒரு டைம் மட்டும் கூட கிடைக்காது, அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கை டவுன்லோட் பண்ணி ஒரு புது நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இதில் கூகுள் ரீடீம் கோடு எல்லாமே கிளைம் பண்ணிக்கிடலாம். நான் அதான் கிளைம் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஃப்ரீயாகவே எனக்கு கிடச்சிருக்கு, ஒரு கேம் விளாண்டா 500 ரூபா மதிப்புள்ள போனஸ் காசு உங்களுக்கு கிளைம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன, ஃபைனலாக நம்ம எப்போமோ கூகுள் ரீடீம் கோடு 500 ரூபா மதிப்புள்ள 1000 ரூபா மதிப்புள்ள ரீடீம் கோடை கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் உடனே கிளைம் பண்ணிட்டேன். கிளைம் பண்ணதுக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட்டில் அந்த கூகுள் ரீடீம் கோடை யூஸ் பண்ணி 1000 ரூபா வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட்டில் வீக்லி மந்த்லி மெம்பர்ஷிப் நான் போட போகிறேன். அதில் தோனி இப்போ தான் WINZO கோல்டு ஆப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு, அதனால் நீங்கள் மறக்காமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி புது நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அந்த மாதிரி டைமண்டு கூகுள் ரீடீம் கோடு எல்லாமே உடனே நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அதனால நான் உங்கள்கிட்ட உடனே உடனே ஷேர் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு சின்ன அட்வைஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. சரி ஓகே, நீங்கள் எடுத்துட்டீங்களா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சம்பவம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் கருணாகரன் உருப்படியான ஒரு வேலை பண்ணியிருக்கான்னு சொன்னோம்ல, அதாவது டாப் கிரிமினல். என்ன ப்ரோ வேற மாதிரியா, தலைமை வேற மாதிரி வந்திருக்கான் பாருங்க. டாப் கிரிமினல் பண்டலு ரெட், ப்ளூ, எல்லோ, பர்பிள் எல்லா கலரும் பார்த்துருப்போம். இப்போ கருணா புதுசாக ஒரு கலரை கொண்டு வந்திருக்கான், கிரிமினல் பண்டல் செம கலரு. இந்த கலர் தான் புதுசாக லைட் ப்ளூ, அப்படியே ஒரு டார்க் ஒயிட் கலரில் கொடுத்துருக்கான். ரொம்ப சூப்பராக இருக்குது. வேற மாதிரி தீபாவளியோட அடுத்த ஒரு டோக்கன் மாதிரி நம்மளுக்கு விளக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வரப்போகிற தீபாவளியோட விளக்கு டோக்கன் அதான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. செம அப்டேட்டு, தீபாவளியோட தரமாக கொடுத்துருக்கான் கருணாகரன். இப்போ நம்ம தீபாவளி ஈவெண்ட்டுன்னு வந்த உடனே அதோட கிரிமினல் பண்டல், நம்ம டாப் கிரிமினல் பண்டல் நியூவும் நம்மளுக்கு லான்ச் பண்ணுறான். அந்த மாதிரிலாம் ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது. தீபாவளி ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்மஸ், இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றா வரப்போகுது. அதனால் நம்மளுக்கு இந்த விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டும் கொண்டு வந்துருவாங்க. அதோட லாபி, லூடிங் ஸ்க்ரீன் எல்லாமே சேஞ்ச் ஆகும், டோட்டலாக ரொம்ப சேஞ்ச் ஆகும். அதில் வந்து அந்த விண்டர் அதோட ஸ்னோ எஃபெக்ட் அதெல்லாம் வருது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கேம்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கேம்லேயும் நீங்கள் கேம்லேயே பண்ண பண்ண அதோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அதோட ஸ்னோ லுக் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளேனோட கலரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாருங்கள், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். லாஸ்ட்டாக கருணாகரன் ஒரு சில சம்பவம்லாம் பண்ணுவாங்கல்ல கேமுக்குள்ளே, ஏதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வெல்டிங் மிஷினு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த விண்டர்லேண்ட் ஈவெண்டோட லோகோ கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சில சம்பவம்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே பரவாயில்லப்பா, விண்டர்லேண்ட் ஈவெண்ட் இந்த ட்ரிப் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. சொன்ன மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து விண்டர்லேண்ட் ஈவெண்ட், தீபாவளி எல்லாமே ஒரே டைமில் வருது, அதனால் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி விண்டர்லேண்ட் ஈவெண்ட் இருக்காது. அந்த கேமுக்குள்ளே மேப்புக்குள்ளே ஸ்னோ மூவ்மெண்ட் இருக்கும், ஸ்னோ பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதனால் கேம்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். கிறிஸ்மஸ் டைம்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான ஒரு கேம் மாறப்போகுது, அதான் மேட்ரு. தீபாவளியோட ஒரு சிறப்பான அப்டேட்டை பார்த்துருப்போம். அதை விட முக்கியமாக தலை கேரக்டர் தான், அதுவும் நம்மளுக்கு நவம்பர் 1 வரப்போகுது. எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.